இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. சூரியன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒருவருடைய பிறந்த திகதியை வைத்தோ அல்லது ராசியை வைத்து ஒருவருடைய குணாதிசயங்களை கணிப்பது நாம் அனைவருமே அறிந்த விடயம். ஆனால் இந்த காணொளியில் ரத்தத்தின் வகையை வைத்து ஒருவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள போகிறீர்கள். ஓ வகை ரத்தம் உள்ளவர்கள் சமூக நலன் விரும்பிகளாக இருப்பார்களாம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உள்ளுணர்வு எதை சொல்கிறதோ அதை கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாம். இவர்களுக்கு அல்சர் வருவதற்கான வாய்ப்புள்ளதாம். அது மட்டுமல்லாம ஓ வகை ரத்தத்தை சேர்ந்தவர்களை நுளம்புகள் அதிகமாக தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நுளம்புகளை ஈர்க்கின்ற தன்மை இவர்களுக்கு இருக்குமாம். அடுத்ததாக ஏ வகை ரத்தத்தை சேர்ந்தவர்கள் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பார்களாம். அதே நேரம் ஒரு விடயத்தை அடைய நினைத்தால் அதை அடையும் வரை விடாப்பிடியாக இருப்பார்களாம். அதாவது இவர்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கோபம், கவலை, சந்தோஷம், சிரிப்பு இந்த இயல்புகள் ஒரு நாளுக்குள்ளேயே மாறி மாறி வரும். ஆனால் ஏ வகை ரத்தத்தை சேர்ந்தவர்கள் எப்போதும் ஒரே மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாதுரியமாகவும் அமைதியுடனும் கையாளக்கூடிய திறமை இவர்களிடம் இருக்குமாம். பி வகை ரத்தத்தை சேர்ந்தவர்களுக்கு மற்றவர்களுடைய உடலினை விட 50,000-க்கும் மேற்பட்ட நல்ல பாக்டீரியாக்கள் இவர்களுடைய உடலில் இருக்குமாம். இவர்கள் எப்பொழுதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய குணாதிசயம் படைத்தவர்கள். அதோடு நல்ல திட்டமிடலும் இவர்களிடம் இருக்கும். ஆனாலும் இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான குணம் என்ன என்றால் கொஞ்சம் சுயநலமாக இருப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு மதிப்பளிக்காத தன்மையும் இவர்களிடம் இருக்குமாம். மொத்தத்தில் இவர்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றும் சொல்கிறார்கள். அடுத்ததாக ஏபி ரத்த வகையை சேர்ந்தவர்களை பற்றி பார்க்கலாம். ஏபி ரத்த வகையை சேர்ந்தவர்களுடைய குணாதிசயம் இவ்வாறு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய வேலையை தான் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்களாம். உதவிக்காக கூட யாரிடமும் தன்னுடைய வேலையை கொடுக்க மாட்டார்களாம். மொத்தத்தில் அதிகாரம் செய்வது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர்களுக்கு ஏதும் பிரச்சனை என்றால் அதற்கான தீர்வாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கைக்கான முடிவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த முடிவினை தானே எடுக்க வேண்டும் என்று நினைப்பார்களாம். மற்றவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சனையில் மூக்கை நுழைப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்களாம். அதே நேரத்தில் இவர்களுக்கு இருக்கும் எதிர்மறையான ஒரு பழக்கம் என்னவென்றால் அடிக்கடி ஞாபக மறதி பிரச்சனையால் அவதியுறுவார்களாம். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒருவருடைய இரத்த வகையை வைத்து அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டீர்கள். இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் சூரியன் FM யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.